இது பஸ் இந்த கொல்லலாம் ஓட்டி கொடுக்குற கொல்ல வந்து மெஷின் வச்சு நட்டுறாங்க. மெஷின் நட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க. அந்த வழக்காடு நட்டு முடிக்க போகிறாங்க. இந்த ஓரத்தில் பயிரெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. பயிரோவில் பாருங்கள் எல்லாம் சுருட்டி சுருட்டி வச்சுருக்காங்க. ஒரு அட்டையை இப்போ நாம் பிரிச்சுருக்கோம். இதான் பயிர் ஒரு அட்டை இருக்குது. இதை அப்படி சுருட்டி வச்சுருக்காங்க. எது வரைக்கும் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் ஆள் நிற்கிறாங்க. வண்டி சொயிலுது. இப்போ தண்ணி தெரிகிற வழக்காடுலாம் நடணும். இப்போ தான் ரெண்டு வழக்காடு நட்டுருக்கு. மிஷின் வந்து எல்லா வழக்காட்லேயும் தண்ணி திறந்து விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கு. தண்ணி இருக்கக்கூடாதான். மிஷின் நடுவில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. சேராக இருக்கணும். சேறு நல்லா கொந்தி இருக்கணும். இங்கே பாருங்கள் தண்ணி திறந்து போய்கிட்டு இருக்கு. தண்ணி எட்டின தூரம் வரைக்கும் வடிஞ்சிருச்சு வயலில். இந்த வயலில் தண்ணி இருக்குது. இந்த வயல் லாஸ்ட்டாக நடுறதுங்கிறதுனால எல்லா தண்ணியும் இந்த வயலில் கறந்துருக்கு. இப்போ வெட்டி வெளியே விட்ருவாங்க. மிஷின் நட்டுக்கிட்டே போகுது. வண்டியை சொல்லிட்டுறாங்க. பாதி நட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஓரத்தில் கொஞ்சம் தான் இருக்குது நட்டுறது. அங்கேருந்து மிஷின் வந்துக்கிட்டே இருக்கு நட்டுக்கிட்டு. நம்ம மிஷினுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். மேலே ஒரு ஆள் நிற்கிறாங்க. டிரைவர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வண்டி ஓட்டுறாங்க. ஒருத்தவங்க பின்னாடி பயிர் எடுத்து எடுத்து போடுறாங்க. பின்னாடி பயிர் இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த வண்டி. பின்னாடி நட்டுக்கிட்டே போகுது. அந்த பல்லு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் உள்ள எடுத்து நட்டுக்கிட்டே போகுது. வண்டியை சொல்லிட்டுறாங்க. முன்னாடி பயிரெலாம் வச்சுருக்காங்க. பயிர் ஒவ்வொரு நாள் எடுத்து போடுறாங்க. ஒவ்வொரு தான் பயிர் காலியாக காலியாக எடுத்து போடுறாங்க. வரப்பு வரப்பு கொஞ்சம் தள்ளி வாங்க. வண்டியை சொயிட்டினாங்க. சொயிட்ட போதுமான இடம் பத்தலை. இப்போ ஓரத்தில் நட்டுறாங்க. ஓரத்தில் கீழே இறக்கி
ஓரம் மாதிரிலாம் நட்டுக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் நட்டு முடிச்சியாச்சு. இவங்கள்ட்ட எதுக்கு பயிர் போட்டிருக்காங்கன்னா, கொஞ்சம் நடாமல் ஒரு லைனில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்காக வந்து அந்த பயிர் போட்டிருக்காங்க. ஒரு ரெண்டு இடத்த இந்த வயலில் போட்டிருக்காங்க. பயிர் நல்லா தெரியுது. ஓரம் போகிறலாம் வண்டி சொயின்றது அப்படியே தெரியுது. உள்ளே நட்டு முடிச்சுட்டு தான் அப்புறமாட்டு தான் ஓரம் வந்து நடுவாங்க. வண்டி சொயின்றது அப்படியே தெரியுது பாருங்கள். என்னாச்சுன்னு தெரியல, வண்டி நின்றுக்கிட்டே இருக்குது. டிரைவர் இறங்கி நடந்து போகிறாரு, தண்ணி வடிக்கிட்டு தண்ணி குடிக்க போகிறாரட்டுக்கு. இந்தாண்ட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆள் நட்ட நடவு, பயிர் அரித்து ஆள் உள்ள பிடிங்கி நட்ட நடவு. இதுக்கும் மிஷின் நடக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். மிஷின் நடவு வந்து சாலை நடவு மாதிரி நட்டுக்கிட்டு போகுது. இதுவெல்லாம் நட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது. ஆளு வச்சு நட்டாங்க. நெல் அந்த பச்சை இருக்குது. இந்த வயல் ஃபுல்லாக மிஷின் நட்டு முடித்தாச்சு. கேப் இல்லாமல் எல்லோரும் நட்டு முடிச்சிட்டாங்க. ஓரம் பாரம் எல்லாம் சூப்பராக நட்டிருக்காங்க. இப்போ தான் இந்த கொள்ளை நட்டதுங்கிறதுனால பயிர் எவுத்தின்றே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகிடுச்சுன்னா பயிர் எல்லாம் பச்சை கட்டி சூப்பராக வெளியே வந்துடும். இப்போ அடுத்ததான் நீங்கள் ஆள் நட்ட நடவு நெல் மாதிரி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சு இந்த கொள்ளெல்லாம், அதனால் நெல் வந்து பச்சையாக இருக்குது. அந்த வண்டியில் வந்து மோடு பள்ளம் ஒரு பக்கம் ஏற்றியும் தாத்தியும் இருக்குது, அதை சரி பண்ணுறாங்க. பின்னாடி ஒருத்தவங்க நின்று பார்க்குறாங்க, முன்னாடி சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பண்ணிவிட்டு ஓட்டுறாங்க. ரெண்டு வயல் தான் நட்டு நட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நட வேண்டிய வயல் வந்து அஞ்சு வயல் இருக்குது. இந்த வயல்லேருந்து இந்த வயலுக்கு தண்ணி போகுது. ஒரு கம்பி வந்து சரியாக உட்காரலாம், அதை தட்டி எடுக்கிறாங்க. பின்னாடி பயிர் உள்ளா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூணு பல்லுவோம், ரெண்டு பக்கம் நடும். ஒரு கம்பி ஒன்று வளைஞ்சிக்கிச்சு. வண்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. டிரைவர் ஏறி உட்கார போகிறாரு.
கண்டெய்னர் எடுத்து கழிக்கிறாங்க. அந்த கஞ்சி சரியாக உட்கார மாட்டேங்குது. சரி பண்ணியாச்சு, பயிர் எடுத்து போடுறாங்க, கீழே இறக்குறாங்க. வண்டி ஓடுது. பின்னாடி நட்டிக்கிட்டே போகுது பாருங்க, சூப்பரா ஆள் நடுற மாதிரி நட்டுக்கிட்டு போகுது. இப்போ வந்து ஓரம்பாரம் நடுறாங்க, உள்ள நட்டு முடிச்சிட்டாங்க, ஓரம்பாரம் நடுறாங்க. ரெண்டு ரவுண்டு வருவாங்க நட்டுக்கு. மூளையில் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பயிரெல்லாம் வந்து எடுத்து கொண்டு எந்தெந்த வயல் நடுதோ அந்த வயலெலாம் கொண்டு போட்டுட்டு வரணும். ஒரு அன்னக்கூடிய வச்சு எடுத்து வைக்கணும் பயிரில். ஒரு அன்னக்கூட நிறைய பயிர் எடுத்தாச்சு, அதை இப்போ தூக்கிட்டு போகணும். எவ்வளோ பயிர் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பயிரையும் தூக்கிட்டு போகணும். தூக்கி வண்டி வரப்பில் போடணும், ஒவ்வொரு வயல் வரப்புலையாக போடணும். இந்த மாதிரி கொள்ளு வயல் வரப்பில் கொண்டு பயிர் உள்ள வைக்கணும் லைனாக. அன்னக்குள்ள தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி வரப்பில் எடுக்கணும். இன்றைக்கு நாம் எப்படி மிஷின் பயிர் நடுது என்பதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த பயிரெல்லாம் தூக்கி இந்த வயல் பூரா நடணும். மானம் வேறு எட்டிக்கிட்டு வருது.